வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ அறிவரசன். ஸோ மக்களே, எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோத்துக்கு வந்து மோட்டிவேட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு மோட்டிவேட்டாக இருங்க. ஸோ கடைசி நேரத்தில் பதறக்கூடாது, ஓகேவா? ஸோ நீங்கள் படித்தது தான் எக்ஸாமுக்கில் வரப்போது ரொம்ப பேசிக்கான கொஸ்டினாக இருக்க போகுது. எல்லாம் உட்காந்து மண்டையை போட்டு குழப்பம் வேணவே வேணாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து என்ன கொஸ்டின் வரும், எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த கொஸ்டின்லேருந்து வரப்போகுது. இது வரைக்கும் ஐஏஎஸ்க்கு எழுதினவங்க கூட பயப்பட்டது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பிசி எக்ஸாமுக்கு அவ்வளோ பயம் இருக்குது. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஒன்று நல்லா சொல்கிறேன், எக்ஸாமை பார்த்து பயப்படக்கூடவே கூடாது. நீ நல்லா பண்ணுறியோ நல்லா பண்ணலையோ, நீ ஹானஸ்ட்டாக போனோன்னா தெரியாத கொஸ்டினுக்கே நல்லா ஆன்சர் பண்ணிடுவேன், ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தெரியாத கொஸ்டினுக்கே நல்லா ஆன்சர் பண்ணிடுவேன். இப்போ நீ பயத்தோடு போனோன்னா தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணிடுவேன். அப்புறம் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நல்ல போல்டாக இருக்கணும். நான் படித்தது தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எப்படி அந்த மென்டாலிட்டியோடு இருக்கணும், ஓகேவா? ஸோ ஈஸியாக எக்ஸாம் இருக்கும், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நிறைய பேர் நிறைய வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, மண்டே போட்டு குழப்புவாங்க, எதையும் காதில் வாங்கிக்கிடாதீங்க. நான் தான் சக்ஸஸ் ஆக போகிறேன், அந்த நீ வந்து 3000 வேகன்சி தான் கொடுத்துருக்க அப்படின்லாம் கிடையாது. நமக்கு ஒரு வேகன்சி அதில் இருக்குது, நமக்கு ஒரு யூனிஃபார்ம் கன்ஃபார்ம். ஸோ அப்படி வந்து மோட்டிவேட்டோடு உட்காந்து போய் எழுதுங்க, ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து நிறைய மோட்டிவேட் வீடியோ வரும். எக்ஸாமை நல்லா பண்ணுவீங்க, யூனிஃபார்ம் உங்களுக்கு தான், கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களுக்கு தான். நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்க போகுது? அவ்வளோதான் மக்களே.